வணக்கம். கணின் சமையலில் உங்களெல்லாம் மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சிம்பிள் ஃப்ரைட் ரைஸ். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். நான் ஒரு 4 முட்டை, நான் ஃப்ரோசன் பட்டாணியும் கானும் எடுத்து வச்சுருக்கேன். அதோட 1 கப்பு ரைஸு நல்லா உதிரியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து மிளகும் உப்பு, இவ்வளோ தான் இதுக்கான இன்க்ரீடியன்ஸு. இப்போது தேவையான அளவுக்கு, அதாவது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிட்டு, இந்த எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நான் வந்து கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்க்காமல் வெறும் கடுகு மட்டும் சேர்த்து அந்த கடுகோடு இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்கிறப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த எண்ணெயில் பொரிஞ்சு வர்ற பச்சை மிளகாவோட காரமும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் நான் சேர்த்துக்கிறேன். ஃப்ரைட் ரைஸ்க்கு கடுகு வேண்டான்னு நினைக்கிறவங்க அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போது இதோட பட்டாணியும் கானும் வந்து கொஞ்சம் வெந்த உடனே முட்டையை வந்து இதில் சேர்த்துடலாம். முட்டை சேர்த்துன உடனே நம்ம கைவிடாமல் கிளறி விட்டுட்டு உப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திடலாம். இந்த சமயத்தில் உப்பு வந்து பார்த்து சேர்க்கணும், வேணும்னா பின்னாடி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது ரைஸ் வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். முட்டையை வந்து ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, அப்போனா அது ரொம்ப ஹார்டாகிடும். கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறப்பவே நம்ம வந்து ரைஸை வந்து சேர்த்துடணும். இப்போது நான் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவுக்கு பெப்பர் சேர்த்துட்டு நல்லா வந்து சாதம் ஃபுல்லாக அந்த பெப்பர் வந்து பரவுற மாதிரி நல்லா கொஞ்ச நேரம் வந்து நம்ம அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு சூப்பரான ஒரு நல்ல டேஸ்டியான ஃப்ரைட் ரைஸு அப்படியே இறக்கி நம்ம அப்படியே வந்து சாப்பிட்லாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. 5 நிமிஷத்தில் நமக்கு ரைஸ் மட்டும் இருந்தால் போதும், ஃப்ரோசன் பீஸும் கானும் இருந்தால் போதும். சூப்பரான ஒரு பீஸ் கார்ன் ஃப்ரைட் ரைஸு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கணினி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.